வாழ்க்கையில நம்ம எல்லாரும் காரியங்களை செய்து வருகின்றோம். இன்னைக்கு பிறந்த பிள்ளைகள் இருந்து பள்ளி பருவத்தில் செல்பவர்கள் வரை அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு ஊக்குவிப்பு கொடுக்க வேண்டும். அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, சகோதரர் சகோதரிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஊக்கம் ஒரு ஊக்குவிப்பு கொடுக்காவிட்டால் அவர்கள் அப்படியே என்ன வார்த்தை சொல்றது தெரியல, தடுமாறிடுவான்னு சொல்றது தளர்ந்து விடுவாங்க. அந்த தளர்ந்து விடும் அந்த சூழ்நிலையில இந்த ஊக்குவிப்பு அவங்க கொஞ்சம் மேல கொண்டுட்டு வர முடியும். ஊக்குவிப்பு கொடுத்து அவங்க இன்னும் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அங்கீகாரமாக ஒரு விருது அளிப்பி விழா. ஒன்று, இது வந்து பிசினஸ் ஐகான் என்று சொல்ல போகும்போது நட்சத்திர விருதுகள், வர்த்தக விருதுகள். இவங்க எல்லாம் வந்து வியாபார துறையில தொழில்நுட்பத்தில் அல்லது அவங்களை சார்ந்த சில முக்கியமான ப்ரொஃபஷனல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் வந்து அவர்கள் செய்த ஆற்றலினுடைய அடிப்படையை வைத்து அவர்களுக்கு நாம் விருது வழங்குகின்றோம். அதில் மொத்தம் 25 விருதுகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது யார் யாருக்கு ஏன் வழங்குகின்றோம் என்ற தகவலை இப்பொழுது நாங்கள் பகிரங்கமாக அறிவிக்க முடியாது. ஏன்னா அது வந்து பரம ரகசியம் என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் என்று சொல்லக்கூடியது வந்து அன்றைக்கு கடைசி நேரத்தில் கூட மாற்றங்கள் ஏற்படலாம். சில பேர்களை நம்ம துல்லியமாக எடுத்து இவர்களுக்கு இந்த விருது வழங்க வேண்டும் என்று சொல்ல போகும் பொழுது ஒன்று அவர்கள் சொல்வார்கள், நான் இதற்கு தயாராக இருக்கின்றேனா அல்லது தகுதியானவனாக இருக்கின்றேனா அப்படின்னு ஒரு சில சந்தேகங்கள் கூட வரலாம். அவர்களுக்கே அவர்களுடைய செயலுடைய ஆற்றலுடைய பெருமையும் அந்த நம்பிக்கையும் இல்லாவிட்டால் அவர்கள் தயக்கம் காட்டலாம், அடுத்த முறை நீங்கள் வாங்கல என்று கூட நம்மள்கிட்ட கூறலாம். அதை தவிர்த்து நான் அவ்வளவுக்கு உயர்ந்தவனா, எனக்கு கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றவர்கள் இருக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம பார்க்கணும், உங்களுக்கு இந்த அங்கீகாரம் கொடுக்கப்படாவிட்டால் நாங்கள் எடுத்துள்ள காரியம் ஜெயம் பெற முடியாது என்ற ஒரு தோற்றத்தையும் கொடுக்கலாம். ஆகையினால எண்ணி துணிக கர்மம், அதை நம்ம செஞ்சிட்டோம். எண்ணி துணிக கர்மம், இந்த காரியத்தை செய்வதற்கு நாங்கள் எண்ணம் கொண்டிருக்கிறோம், நாட்டம் கொண்டிருக்கின்றோம், நீங்கள் இதுல பங்கெடுத்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு 25 பேருக்குள்ள நீங்கள் அந்த நிகழ்வுக்கு முக்கியமாக வரணும். வருவதற்கான ஏற்பாடுகளும்